ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஓஎன்ஜிசி அதாவது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் முக்கிய வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகியிருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சென்னை அண்டு புதுச்சேரியில் படித்தவங்களுக்கு, சென்னை அண்டு புதுச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்புன்னு இருக்காங்க. இது ஃபுல் டீட்டெயிலு பார்க்க போகிறோம். இதில் மொத்த வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 86 போஸ்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் போஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. மாதம் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 27,000 சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனும் பார்க்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனான டீட்டெயில் வந்து இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் கிடைக்கும். எப்போ அப்ளை பண்ணணும், என்றைக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றது ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டடான நம்ம வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். தினம் தினம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு ஓஎன்ஜிசியில் அப்ளிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இதுக்கான ஓப்பனிங் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். இது வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, நாளைக்கு தான் டேட்டு. 31/1/2019 ஓப்பன் ஆகுது, நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. இதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 20/2/2019 மாலை 6 மணியோட முடியுது. இது என்ன பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 80 கொஷின் கம்ப்யூட்டர் பேஸ் கொஷின் கொடுத்துட்டு, அது டெஸ்ட்டு முடித்தோடனே ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அண்டு டிரைவிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்கிறதுனால டிரைவிங் டெஸ்ட்டு எது இதுக்கெலாம் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இது ஆன்லைன் அப்ளிகேஷன், யங் எனர்ஜெட்டிக் கேண்டிடேட் மட்டும்தான், ரெகுலர் போஸ்ட்டு தான். இது சென்னையில் அண்டு காரைக்கால் சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மட்டும்தான் இது அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த சென்னை அண்டு பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு. எதனால் சொல்கிறேன்னா, அவங்க அப்ளை பண்ணுறவங்க மொத்தம் 86 போஸ்ட்டு, அவங்கள மட்டும் தான் எடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து A2ன்றாங்க. A2 போஸ்ட் லெவல் வந்து 12,000-27,000 சொல்லியிருக்காங்க. A1 வந்து 11,000-24,000 சொல்லியிருக்காங்க. W1ன்றது 10,000-18,000 சொல்லியிருக்காங்க. அண்டர் த ரிவிஷன் 1/1/2017 பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா A2 எதெல்லாம் வருதுன்றத கொடுத்துருக்காங்க. டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அசிஸ்டன்ட் டெக்னீஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஆர் டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. மொத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் A2 இதெல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல், சிவிலு, டிரான்ஸ்போர்ட், சர்வே, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் வராங்க, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வராங்க. A1 வராங்க, அவங்களாம் சர்வே வராங்க. மெட்ரிக் சயின்ஸ், மெட்ரிக் லெவலில் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துருந்தான் ஓகேன்றாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே பேஸ் பண்ணி தான், மெட்ரிக் சயின்ஸ் அண்ட் டேர் சர்டிஃபிகேட் ஆட்டோ ஃபில்டரிங். ஐடிஐஏ வந்து ஒரு ஆட்டோமொபைல் அது பேஸ் பண்ணி முடிச்சிருக்கணுன்றாங்க. கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டு, சூப்பர்வைசரு, சாரி நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் ஃபயர் சூப்பர்வைசரு, எல்லாம் A1 கேட்டகரி தான். மோட்டார் வெஹிக்கிள் டிரைவரு, ஹெவி வெஹிக்கிள் டிரைவரு, டிரைவர்லாம் கேட்குறாங்க. டிரைவர் பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு டிரைவர் டெஸ்ட் இருக்குது. இந்த பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஸ்ட் இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு மொத்தம் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 18 போஸ்ட்டு நம்பர் சீரி நம்பர் 18 போஸ்ட்டு கணக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 86, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 86 இருக்குது. டபுள்யூ கேட்டகரியில் ஜூனியர் ஃபயர்மேன் மட்டும்தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மெட்ரிக் லெவல் ஆஃப் ஃபயர்மேன் சொல்லியிருக்காங்க. ட்ரேடிங்கில் ஃபயர் சேஃப்டி அண்ட் எஜுகேஷன் பேஸ் பண்ணி முடிச்சிருக்கணுன்றாங்க. என்னென்ன ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் கேட்டகரி வந்து 168 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டு வந்து 81 சென்டிமீட்டரும் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ட்ரைபல் அண்டு ஹில்மேன் சொல்லிட்டு 163 இருக்கணும் ஹைட்டு. அண்டு அசாம், நம்ம அசாம் கிடையாது, அதனால் சென்னை மட்டும்தான். அதை பேஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் ஃபீமேலுக்கு வந்து 152 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து செஸ்ட்லாம் கிடையாது,
நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பெட் டெஸ்ட்ன்றாங்க. என்ன பண்ண போகிறோம்னா 800 meters 4 minutes ஓடணும், லிஃப்டிங் கேரிங் த பர்சனை, ஏதோ ஒரு பொருளை 100 meter தூக்கின்னு ஓடணும். அந்த ஒரு பேக் மாதிரி கொடுப்பாங்க, மண் போட்டு அதை தூக்கின்னு ஒரு 100 meter ஓடணும். கிளிப்பிங் அண்ட் சர்வீஸ், அதை வந்து ஜம்ப் பண்ணி போடுற மாதிரி 10 meters 2 minutes ஓடணும். டெஸ்டிங் டிரைவிங் ஸ்கில் செக் பண்ணுவாங்க. ஃபீமேலுக்கு அது பேஸ் பண்ணியிருக்கு, ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. டேபிள் 4 வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட், அக்கௌண்ட்டு, பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டர், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுங்களுக்கெல்லாம் டைப்பிங் டெஸ்ட்டு இங்கிலீஷ் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து டைப்பிங் டெஸ்ட் ஃபார் ஹிந்தி இருக்குது. ஜூனியர் ஃபயர் சூப்பர்வைசர் அண்ட் ஃபயர்மேனுக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட்டு அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்குது. மல்டிபிள் போஸ்ட் ஆஃப் த எலிஜிபிள் பர்சன் வந்து ஒரே அப்ளிகேஷனை கூட மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் போஸ்ட்டு கூட அப்ளை பண்ணலாம். எது எதுலாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது டொமஸ்டிக் பீப்புளுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்ற மாதிரி 7th column பிளாக் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, போஸ்ட்டுக்கு அண்டு காரைக்கால், இவங்களுக்கு மட்டும் நல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்றாங்க. எதை பேஸ் பண்ணி குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க, ஃபுல் டீட்டெயில்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A1 A2 வந்து ஏஜ் ஜென்ரல் வந்து 30 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் மினிமம் ஏஜ் வந்து 18 இருக்கணும். பர்ன் வந்து 1989 2001 இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 33, மினிமம் ஏஜ் வந்து 18 அது சொல்லியிருக்காங்க, டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனுக்கு இது இந்த அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட்வர்டைஸ்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அவங்க ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் 31/1/2019, எண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து February 20 முடியுது. லாஸ்ட் டேட் ஆஃப் டெபாசிட் ஃபீஸ் வந்து 21/2, இதுக்கு வந்து 370 ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பார்த்துங்க, மொத்தம் ஜென்ரலுக்கு வந்து ஓபிசி ஜென்ரல் எல்லா கேட்டகரிக்குமே 370 இருக்குது. SC ST வந்து ஃபீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் எலிஜிபிள் ஃபீஸ் SC ST கிடையாது. ஓபிசி அண்ட் ஜென்ரலுக்கு மட்டும்தான் 370 ஃபீஸ் கட்டணும். எப்படி அப்ளை பண்ணன்றது கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ அண்டு வேலிட் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸ்கேண்டு காப்பி ஆஃப் ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வேணும். இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சிலபஸ் படிக்கணுன்றது. 18 questions வரும் சப்ஜெக்ட் நாலேஜ் பேஸ் பண்ணி. இப்போது அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் சிவில், எலக்ட்ரிக்கல், டிரான்ஸ்போர்ட்டர்லாம் இவங்கள இன்ஜினியரிங் லெவலில் எதை பேஸ் பண்ணி படிக்கணும், கொஷின் எப்படி வரும்ன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டில் வந்து 85 marks எடுக்கணும், அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி 10 marks, அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து 5 marks, மொத்தம் டோட்டலாக 100 marks. அதே பேஸ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் வந்து ஸ்லிப் ஷவுட் நாட் இட் டெர்மினேட்டட் அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். இவ்வளோதான் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ப்ரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பணும்னு இல்லை, உங்கள் ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கலாம். மற்றபடி இதில் வேறு வேணும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்ளை பண்ணுங்கள். இது சதர்ன் செக்டாரில் கேட்டிருக்காங்க. ONGCயில் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம், கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக நல்ல வாய்ப்பு இருக்குது. சம்பளம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஃப்யூச்சரில் சம வாய்ப்பு இருக்குது. இது BE இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஐடிஐ முடித்தவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள், நாளைக்கு அப்ளை பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி நாளைக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றத ஆன்லைனில் இந்த கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.